வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி தினமூர் தகவல்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு தகவல்களை பற்றி டீட்டெயில் பார்த்து வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு மூத்த ஒரு தலைவரும் நவீன கல்வி சிற்பியுமான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 11/11/1986 அவர் இறந்திருக்காரு. அது புனித மெக்கா நகர்ல 1986 பிறந்து 1958 அவர் இறந்திருக்காரு. சோ அவருடைய பெற்றோர் பேர் முகமது கைருதீன் அம்மையா, முகமது கைருதீன் அலியா அம்மையா. இவருக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை ஒரு புத்தக ஆசிரியர். இவருடைய பிறந்த நாள் விழா வந்து இவருடைய பிறந்த நாள் வந்து தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கல்வி நாள் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா, சோ நவம்பர் வந்து 11 வந்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது. சோ இவரு அபுல் கலாம் ஆசாத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இவருடைய குழந்தை பருவம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா மெக்கால பிறந்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, 1957 வங்காளத்துல அவங்க குடும்பம் வந்து வங்காளத்துல குடியேறியிருந்தாங்க. சோ அந்த வந்து வங்காளத்துல வசித்த குடும்பம் 1957 சிப்பாய் புரட்சியின் பொழுது மெக்காவுக்கு போய் குடியேறாங்க. இவர் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப என்ன ஆச்சு, அவங்களுக்கு திரும்ப கல்கத்தா திரும்பினாங்க. கல்கத்தா திரும்பி 10 வயசுல இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் 10 வயசுல குரானை கற்று தேர்றாரு. முதல்ல அவங்களுடைய தந்தையிட்டையும் பின்னர் அவங்க வீட்டுல உள்ள ஆசிரியர்கள் மூலமாக கணிதம், தத்துவம், உலக வரலாறு, அறிவியல் இது எல்லாமே கற்றுக்கொண்டார். முதல்ல அவங்க அப்பாட்ட, அவங்க முதல்ல தந்தையிடம், பின்னர் ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு கணிதம் சொல்லி கொடுக்குறாங்க. கணிதம், தத்துவம், உலக வரலாறு, அறிவியல் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அபுல் கலாம் ஆசாத் பொறுத்தவரை பண்ண 12 வயசுல இலக்கிய பத்திரிகையில கட்டுரை எழுதாரு. இலக்கிய பத்திரிகையில கற்று எழுதாரு 12 வயசுல. 16 வயசுல வார பத்திரிகையிலையும் மாத இதழையும் தொடங்குறாரு. அவருடைய 16 வயசுல வார இதழையும் மாத இதழையும் தொடங்கி நடத்துறாரு. 17 வயதுக்குள்ள இஸ்லாமிய உலகில் பயிற்சி பெற்ற ஒரு ஆன்மீகவாதியாக மாறுறாரு. 17 வயசுக்குள்ள இஸ்லாமிய உலகில பயிற்சி பெற்ற ஒரு ஆன்மீகவாதியா மாறுறாரு. பல மொழிகள்ல புலமை பெற்றவரான அபுல் கலாம் ஆசாத் 1905 இந்தியால வங்க பிரிவினை ஏற்பட்ட பொழுது இந்திய விடுதலை போராட்டத்தால் நுழைகிறாரு. நாடு முழுவதும் சென்றாரு. நாடு முழுவதும் சென்று இளைஞர்களிடம் தேச பக்தி உணர்வை உண்டாக்குறாரு. இவரது உரைநடைகள் எங்கெல்லாம் உரை நிகழ்த்துறாரோ அந்த உரையில இலக்கிய நயத்தோடு புரட்சி கடலும் தரித்தது. அந்த அளவு பேசுவார். ஆங்கில அரசை எதிர்த்து போராடிய அரவிந்தருக்கு உறுதுணையாக இருந்தார். வங்காளம், பீகார்ல செயல்படுவது போன்ற இரகசிய இயக்கங்கள் வந்து அவருடைய கிளைகள் இந்தியா முழுக்க நாடு முழுவதும் பரவ வேண்டும் என வலியுறுத்தியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இதற்காக நாடு முழுவதும் மாறு வேடத்தை சென்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ன பண்றாருன்னா பணியாற்றினார். இவர் வந்து காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கத்தில் இருந்த போது இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவராக இருந்தார். சுதந்திர இந்தியால முதல் கல்வி அமைச்சர் இவர் தான். உத்தரப்பிரதேசில ஜமீலா மிலியா கட்டிடத்தை அடிக்கல் நாட்டில முக்கிய பங்காற்றாரு. அதே போல அலிகார்ல இருந்து புதுடெல்லிக்கு பல்கலைக்கழக வளாகத்தை மாற்றவும் இவர் காரணமா இருந்தாரு. பார்த்ததுதான் இவர் வந்து இவர் இளம் வயதுல ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தம் பத்திரிகைகள் மூலமா எழுச்சி விட்டுறாரு. காபத் இயக்கத்தின் தலைவரான மூலமாக மகாத்மா காந்தியின் மிக நெருக்கமானவரா மாறுறாரு. அதே போல அல்ஹிலால் என்ற உருது வார இதழை தொடங்குறாரு. அல்ஹிலால் என்ற ஒரு உருது வார இதழ், அல்ஹிலால் என்ற உருது வார இதழை அவர் தொடங்குறாரு. இது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இந்த உருது வார ரொம்ப முக்கிய பங்காற்றது. இந்த அச்சகத்தை அரசாங்கம் 1915 பதிமூன்று செய்த போது அதையும் மீறி இந்த கொஞ்சம் 1 ஆண்டுகள் கிடைத்து திரும்ப தொடங்கி நடத்துறாரு. பஞ்சாப், மும்பை, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாகாணங்கள் இவருக்கு தடை வைத்திருந்தாங்க. ஆனா பீகாருக்கு போறாரு. பீகாருக்கு போய் அங்கேயும் ஒரு 6 மாதம் இருக்கிறாரு. ஸோ 6 மாதம் கழிச்சு திரும்ப கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு.
பல்வேறு போராட்டங்கள்ல கலந்துகிறாரு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பல்வேறு போராட்டங்கள்ல கலந்துகிறாரு. திலக காந்திய திலகரையும் பாலகங்காதர திலகரையும் காந்தியடிகளையும் 1920 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சந்திக்கிறாரு. அப்பதான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்படுறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பிளவுபடுவதை தடுக்க தீவிரமாக பாடுபடுறாரு. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அமைக்கப்பட்ட அரசியல் கல்வி அமைச்சராக செயல்படுறாரு. அதே போல தேசிய கொள்கையை வகுப்பதுல ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவருக்கும் தரமான கல்வி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 14 வரைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் இவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இவர் தன்னுடைய தம் இளம் வயதிலேயே பத்திரிகையின் மூலமா புரட்சிகர கருத்துக்களை கொண்டு போய் சேர்ந்தார். இவரோட 35 வயசுல 1928 35 வயசுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல தலைவரானார். இளம் வயதுல காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். 1931 நடைபெற்ற தர்ஷனா சத்தியாகிரகத்துல பங்கேற்ற முக்கியமான தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். ஸோ தர்ஷனா சத்தியாகிரகம் தர்ஷனா சத்தியாகிரகத்துல பங்கேற்ற முக்கியமான தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். அல்கிலால் என்ற பத்திரிகை மூலமாக இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக என்ன பண்றாரு உழைச்சிருக்காரு. இந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது, குபர் இ கதிர், தாஸ் கர்கார், அதே போல தஸ் மனுல் கரன் என்பதுடைய படைப்புகள் நம்ம சொல்றோம். அதே போல சுதேசி இயக்கத்தின் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ்ல தலைவரா இருக்கிறாரு. அதே போல ஐயத் உலமா 1924 தேசிய முஸ்லீம் மாநாடையும் 1925 சிம்லால மாநாடையும் இவர் நடத்துறாரு. 1940 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது அவர் ஒரு உரை நிகழ்த்துவாரு. அபுல் கலாம் ஆசாத் இந்திய மண்ணை சொந்தம் கொண்டாட இந்து மதத்தை போன்றே இஸ்லாம் மதத்திற்கும் உரிமை உண்டு. இந்து மதம் பல 1000 ஆண்டுகளுக்கு இங்குள்ள மக்களின் மதமாக இருந்து வருவதை போன்று இஸ்லாம் 1000 ஆண்டுகளுக்கு அவரின் மதமாக இந்தியாவில் இருந்து வருகிறது. ஒரு இந்துதான் ஒரு இந்தியன் என்றும் இந்து மதத்தை பின்பற்றுகிறவன் எனவும் பெருமையுடன் கூறுவது போல ஒரு முஸ்லிம் தான் ஒரு இந்தியன் என்றும் நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் என்றும் பெருமையுடன் கூறலாம். இதே போல கிறிஸ்தவன் தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் அது இந்திய நாட்டின் பெருமையுடன் கூறலாம் என்று 1940 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட பொழுது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு உரையில பேசுறாரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதி மத பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் தரமான கல்வி பெற வேண்டும் அப்படின்னு என்னுடையவர். இவர் அரசமைப்புல இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில 1946 அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தும் பொழுது இவர் வந்து உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்டு இடைக்கால அரசாங்கத்துல கல்வி மற்றும் கலைத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றார் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். 14 வரை ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவருக்கும் தரமான கல்வி பெற வேண்டும் என்பதற்காக 14 வரை அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துறாரு. அதே போல அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகள் என்ன பண்றாங்க இவருடைய இவருக்கு அதிகமான அவங்கள பார்த்து பல கொள்கைகளை இவருடைய பின்பற்றுறாரு. இந்து இவரது தலைமையில தான் 1951 இந்தியாவில முதலாவது ஐஐடி கல்வி நிறுவனம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியாவில முதலாவது ஐஐடி நிறுவனம் ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவித்தல் மற்றும் இந்தியாவிற்கான சுயராஜ்யம் உள்ளிட்ட காந்தியின் கொள்கைகளுக்கு உறுதியளிக்கிறாரு. இந்து முஸ்லிம் பாருங்க, அப்போ 20th century தலை சிறந்த உருது எழுத்தாளராக போற்றப்படும் அபுல் கலாம்
அபுல் கலாம் ஆசாத் கல்வித்துறையினுடைய பங்களிப்பு போற்றும் வகையில இருக்கு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்திய இஸ்லாமிய தலைவர்களும் மிக சிறந்த கல்வியாளருமான அபுல் கலாம் ஆசாத் அவர் 70வது வயதில் 1958 அவர் மறைந்தாரு. அவர் மறைகிறாரு. அவருக்கு 1992 அவருக்கு பாரத ரத்னா விருது என்பது கிடைக்கிறது. 1992 மத்திய அரசு பாரத ரத்னா விருது கிடைக்கிறது கிடைச்சு. 1992 பாரத ரத்னா விருது கிடைச்சது. கல்வித்துறைக்கு இவரது பங்களிப்பை போற்றும் வகையில அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த நாள் நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த நவம்பர் 11 தேசிய கல்வி தினம் என்பது 2008 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2008 ஸோ நவம்பர் 11 பார்த்தோம் அப்படின்னா இந்த தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இவ்வளோதான் நம்மளான அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.